அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சத்யா. ஆல்ஃபா என்எல்வி நடத்தும் மகத்தான சரிநிகர் மகளிர் போட்டியில் கலந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி. நான் இந்த மூன்றாவது வார போட்டியில் பேச்சு போட்டியில் கலந்து கொள்ளவில்லைன். நான் வந்து பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, கற்றதும் பெற்றதும். நான் யார் யார்கிட்ட இருந்து என்னென்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்றத பற்றி தான் இப்போ பேச போகிறவங்கக்கிட்ட. கற்றதும் பெற்றதும் அப்படின்றதுல ஃபஸ்ட்டு வந்து நான் அம்மா அவங்கள சொல்கிறேன். அவங்கக்கிட்ட இருந்து நான் என்ன கற்றுருக்கேன் இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அவங்கக்கிட்ட இருந்து முதல்ல வந்து பொறுமை அப்படின்றத கற்றுருக்கேன். எல்லா இடத்துலையும் கோபப்படக்கூடாது, எந்த இடத்துல கோபப்படணும், எங்கெங்கே பொறுமையாக இருக்கணும் அப்படின்றத அவங்கக்கிட்ட இருந்து கற்றுருக்கேன். அதே மாதிரி அம்மா கிட்டேருந்து என்ன கற்றுருக்கேன் முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து ஆணோட பாதுகாப்பு இல்லாமல் ஒரு பெண்ணாலேயும் தனித்து வாழ முடியும், ஆணோட பாதுகாப்பு ஆணையின் சம்பாத்தியம் இல்லாமல் ஆணோட உறுதுணை இல்லாமல் இந்த உலகத்தில் பெண்கள் வந்து தனித்து நிற்க முடியும் அப்படின்றதை கற்றுக்கிறேன். ஏன்னா அம்மா வந்து அப்பாவும் இல்லை, அப்பா இல்லை எனக்கு. அதே மாதிரி அம்மாவுக்கு வந்து அம்மாவுக்கும் அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, யாருமே கிடையாது. நாங்கள் மட்டும்தான், இப்போ குழந்தைங்கள மட்டும் சார்ந்து அவங்க வாழ்கிறாங்க. இந்த உலகத்தில் ஒரு ஊன்றுகோல் அப்படின்றது எதுவும் இல்லாமல் அவங்களாக முன்னேறி வரணும். அது அம்மா கிட்ட முக்கியமாக கற்றுக்கிட்ட விஷயம்னா இது ஒன்று தான். ஆணோட உறுதுணை இல்லாமலும் வாழணும், எப்பயுமே யாரையுமே சார்ந்து இருக்கவே கூடாது, நம்மளாக வந்து இருக்கணும், நம்மளால் நம்ம முன்னேற்றத்தில் நம்ம முயற்சியினால் முன்னேறணும் அப்படின்றத அம்மா கிட்ட கற்றுக்கிட்டே முக்கியமானது. அதே மாதிரி ஒரு கஷ்டம் அப்படின்றது வந்து நம்ம லைஃப்பில் வந்துருச்சு அப்படின்னா, அந்த கஷ்டத்தை நம்ம தாண்டி எப்படி போகிறது, அந்த கஷ்டத்தை கடந்து வாழ்க்கையில் பல விஷயங்களை எப்படி சந்திக்கிறது அப்படின்றத கற்றுருக்கேன். அதே மாதிரி யாராவது நம்மக்கிட்ட இப்போ சாப்பாடு அப்படின்னு கேட்டு வந்தால், ஏதோ சாப்பாடாக இருக்கலாம், உதவியாக இருக்கலாம், எந்த வேணாலும் இருக்கா, நமக்கு இருக்கோ இல்லையோ, ஆனால் வந்தவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும், ஏன்னா அவங்க மனசார நம்ம வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு இருக்கோ இல்லையோ, வரவங்களுக்கு நம்ம இருக்கிறது நமக்கு இல்லைனா கூட பரவாயில்ல, ஆனால் அவங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் இல்லை, முக்கியமாக அந்த சாப்பாடு, உணவு, உடை, அந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் ஒரு சின்ன பண உதவி, அந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச விஷயங்கள் நமக்கு எல்லா விதமும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து மகிழணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளை விட பெரியவங்கிட்ட, முதியவர்கள் யாராக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட எப்படி ஒரு மரியாதையாக இருந்துக்கணும், அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அவங்களுக்கு உதவிகள் செய்யணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு யாராவது உதவி செஞ்சால் நம்மளும் எல்லாருக்கும் உதவணும். முடிஞ்சளவு எல்லாருக்கும் உதவுற அளவுக்கு நம்மக்கிட்ட வசதி இல்லைன்னா கூட நமக்குன்னு ஒரு சிலர் உதவுவாங்க. அவங்கள வந்து நம்ம உயிரோட வரையும் நம்ம அவங்கள வந்து மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து அடுத்தவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அதை நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம எப்படின்னா, ஐயோ அவங்கள நினச்சி பரிதாபப்படலைன்னா கூட பரவாயில்ல, சந்தோஷப்படக்கூடாது அவங்களுக்கு அவங்களோட கஷ்டத்தை வந்து. எப்பயும் அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க கஷ்டத்தை அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி என்னமோ அதை வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக செய்யணும். அதே மாதிரி நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து நம்மளுக்கு கெட்டதே செஞ்சிருந்தா கூட நம்ம வந்து அவங்களுக்கு எப்போவுமே நல்லதே நினைக்கும், நல்லது தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்னென்னா, அதே மாதிரி முக்கியமான விஷயம் இன்னும் ஒன்று இருக்குது என்னென்னா, இப்போ வந்து அடுத்தவங்க வந்து அது முக்கியமான ஒரு விஷயம், நமக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்குமே கற்றுத்தர வேண்டிய விஷயம். ஏன்னா ஃபுட்டு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து முக்கியமாக அம்மா சொல்லுவாங்க. அம்மாவுக்கு வந்து ஃபுட் வேஸ்ட் பண்ணாவே பிடிக்காது, ஃபுட்டாக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நமக்கு என்ன தேவையோ அந்த அளவு மட்டும்தான் எடுத்துக்கணும், அது வந்து ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் இந்த உணவுக்காக தான் கஷ்டப்படுறாங்க, நம்மளுமே அதுக்காக தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க. அதனால் வந்து ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத அம்மாக்கிட்டேருந்து நான் ரொம்ப கற்றுக்கிட்டது. அதை ஃபாலோ பண்ணுறதும் அது தான். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் வந்து அம்மாட்ட முக்கியமான விஷயம் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அம்மாவுக்கு வந்து அடுத்தவங்களை பற்றி பேசினா பிடிக்காது. அது வந்து சொல்லுவாங்க, புறணி பேசுகிறாங்க அப்படி சொல்லிட்டு. அது மாதிரி அம்மாக்கிட்ட பேசினாவே அம்மா சொல்லுவாங்க, அவங்கள பற்றி பேசக்கூடாதுப்பா அப்படி சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப அம்மாக்கிட்ட இருந்து முக்கியமாக கற்றுக்கிட்ட விஷயம். அதை நான் ஃபாலோ பண்ணிட்டும் இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு. அது வந்து நான் அம்மா சொல்லுவாங்க, அடுத்தவங்களை பற்றி எப்போவுமே அம்மாவுக்கு பேசினா பிடிக்காது. இன்னொன்று வந்து ஒருத்தவங்க நம்மகிட்ட கஷ்டத்தை சொல்லுவாங்க, சொன்னோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியா சரி இருக்கட்டும் அந்த பரிதாபம். இன்னொன்று அவங்க கஷ்டத்தை வந்து நம்மளுக்கு முழுமையாக வந்து அவங்க உணர முடியாது. அதே கஷ்டத்தை நம்மளில் வச்சு நம்ம அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருந்திருப்போம் அப்படின்றத ஃபீல் பண்ணோம்னா கண்டிப்பாக அது பண்ண முடியும். அம்மா சொல்லுவாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி இந்த சிரிச்சு இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுப்பா,
எப்பவுமே அவங்க இடத்துல நம்ம இருந்தால் என்ன பண்ணுவோம் அதை நினைங்க அப்படி சொல்லிட்டு நிறைய டைம் சொல்லுவாங்க. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அம்மா கிட்ட. இன்னும் நிறைய விஷயங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுருக்கேன். ஆனால் இது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களாக ஒன்று படுது. தேவையில்லாமல் செலவழிக்கக்கூடாது, தேவையில்லாமல் யாரையும் பற்றி பேசக்கூடாது, தேவையில்லாமல் யாரையும் துன்புறுத்தக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அம்மா சொல்லியிருந்திருக்காங்க. அதனால் அம்மாவை பற்றி இந்த இதில் இந்த விஷயங்கள்லாம் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். இன்னொன்று வந்து இன்னொன்று பாட்டி. எங்கள் பாட்டிக்கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்றது, பாட்டி இப்போ இல்லை ஆனால் அவங்க இருந்த அவங்க கூட இருந்த கொஞ்ச நாட்களில் எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து கற்று கொடுத்துருக்காங்க. அதையும் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். பாட்டி வந்து எப்படின்னா, பாட்டிக்கிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது அப்படின்னா என்னென்னா, பாட்டி வந்து எவ்வளோ கோபம் இருந்தாலும் சரி அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு மேலே அந்த கோபம் வந்து யார்கிட்டையும் காட்டக்கூடாது. அதுக்கு கொஞ்சம் ஒரு சில நிமிஷமாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கலாம், அதுக்கு மேலே யாருக்கிட்டேயுமே அந்த கோபத்தை காட்டக்கூடாது, வெளிக்காட்டக்கூடாது அப்படின்றது முக்கியமாக. ஏன்னா அம்மாவுக்கும் பாட்டியும் ஒரு சின்ன அம்மா பொண்ணுக்குள்ளே சின்ன சண்டை வரும்ல, அதனால் வந்தாலும் கூட அம்மா பேசாமல் இருந்தால் கூட பாட்டி அந்த ஒரு மணி நேரம் கூட இருக்காது, அதுக்குள்ளேயே வந்து சாப்பிடுமா செய்வான்னு சொல்லி அம்மா கிட்ட இது பண்ணிடுவாங்க. பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, கோபன்றது கொஞ்ச நேரம் தான், அது அதிக நேரம் போச்சு அப்படின்னா அதுவே வந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ளே பிரிவு ஏற்படுத்திடுவோம், அதனால் கோபன்றது அளவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னொன்று யாரோட பொருளுக்கும் எப்பயுமே ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாட்டி சொல்கிறது இல்லாமல் அதை நிறைய டைம் செஞ்சு காமிச்சிருக்காங்க. இல்லை ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னா, பாட்டி ஒரு டைம் ரேஷன் கடைக்கு போயிருந்தாங்க. அப்போ வந்து கீழே வந்து ஒருத்தவங்க கோல்டு ரிங்கு அந்த பர்ஸ்லேருந்து கீழே விழுந்துருச்சு, இருந்தோடனே அவங்க பார்க்காம போயிட்டாங்க. அதை எடுத்து வச்சுருந்தாங்க, எடுத்து வச்சு அவங்க தேடி வர வரைக்கும் அந்த ரேஷன் கடையிலேயே உட்காந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வந்தாங்க. நான் சொன்னேன், ஏன் பாட்டி அங்கேயே உட்காந்துருக்க, வீட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா இவ்வளோ நேரம் உட்காந்து இருந்திருக்கீங்க, வீட்டுக்கு வந்தீங்கன்னா அவங்களே வாங்கியிருப்போம். இல்லைப்பா அடுத்தவங்க பொருள் வேணாம், அவங்க அப்புறம் என்னாச்சோ ஏதாச்சும் தேடி பதறி நம்ம வீடு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அதனால எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும், அடுத்தவங்க பொருளுக்கு எப்போவுமே ஆசைப்படக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லாத்தையுமே ஈக்குவாலிட்டி அப்படின்றத வந்து மெயின்டைன் பண்ணணும், எல்லாத்தையும் எப்போவும் சமமாக பழகணும், யாரை வந்து இவங்களை ஒரு மாதிரி அவங்கள ஒரு மாதிரி இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் எப்போயுமே சமமாக பழகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயங்கள் வந்து இவங்கக்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன், அம்மாக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும். சில விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு கற்றுருப்போம்ல, அந்த மாதிரி விஷயங்களும் நெகட்டிவ் அப்படின்றது இல்லை, அந்த நெகட்டிவையும் நம்ம பாசிட்டிவாக இதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு கற்றுக்கிட்டது வந்து அது வந்து என்னோடய ரிலேஷன்ஸ் கிட்ட. முக்கியமாக வந்து என்னென்னா, நம்மக்கிட்ட வந்து நல்லா பேசுவாங்க, அங்கிட்டு பின்னாடி போய்கிட்டு நம்மளை பற்றியே வந்து வேறு மாதிரி பேசுவாங்க. முக்கியமாக அந்த விஷயங்களை நம்ம செய்யவே கூடாது அப்படின்றத வந்து அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. இன்னொன்று என்னென்னா, நம்மக்கிட்டேயே வந்து நிறைய இப்போ எனக்கு இப்படி கொஞ்சம் சிரமமாக இருக்குது பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட அப்போதைக்கு இருக்காது, ஒரு டூ டேஸ் கழித்து தரோம், ரெண்டு நாள் கழித்து தரோம், வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். கொடுத்து அவங்க என்ன சொல்லுவாங்க, இவக்கிட்ட பணம் கேட்டு ரெண்டு நாள் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மளால் இருக்க முயன்ற நம்மகிட்ட இருக்க உதவியாக தான் நம்ம செய்ய முடியும், ஆனால் அதையும் குறை கூறுற மக்கள் வந்து இருக்காங்க. அதை நம்ம செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. அது எப்போவுமே அடுத்தவங்க கிட்ட என்ன சிச்சுவேஷன் இருக்குமோ அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதையும் கற்றுருக்கேன். முக்கியமாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சிக்கிறேன், அது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் அந்த விஷயத்தை வந்து பேசுகிறாங்க. அது வந்து சமுதாயத்துக்கு தேவையில்லாத விஷயம்னு நான் நினைக்கிறேன். என்ன விஷயம்னா, இப்போ வந்து நிறைய இடத்துல சொல்லுவாங்க, இப்போ கணவர் இறந்தவங்க போனால் எங்கள் பாரு இவங்க வந்துட்டாங்க, எங்கள் பாரு இவங்க போயிட்டாங்க அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி தயவு செஞ்சு யாரும் பேச வேணாம், ஏன்னா அந்த மாதிரி பேசுகிறது அவங்க மனசுக்கு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்றது முக்கியமாக அதை பற்றி எப்போவுமே பேசவே கூடாது அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். அந்த விஷயங்கள் வந்து நான் இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். யார் பேசினாலும் சரி நான் உடனே சொல்லிடுவேன், இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன். அவங்க என் மேலே கோவப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த விஷயங்கள் சொல்லிடுவேன். இந்த விஷயங்கள் வந்து அவங்க நெகட்டிவாக சொன்னாலும் நம்ம அதை பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்படின்றத நிறைய பேர்கிட்ட கற்றுக்கிட்டேன். இந்த நெகட்டிவ்லேருந்து எனக்கு பாசிட்டிவாக கற்றுக் கொடுத்தவங்க தான் நிறைய பேர், அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த வாய்ப்பை கொடுத்த ஆல்ஃபா என்எல்வி நிறுவனத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன்.